அன்பு மாணவர்களே, இன்று நாம் 10ஆம் வகுப்பு கணிதத்திலிருந்து உறவுகளும் சார்புகளும் பாடத்தின் பகுதி 4 காணொலியை காண்போம். இங்கு நாம் சார்புகள் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். சார்புகள் என்பது உறவுகள் என்பதின் ஒரு சிறப்பு வகையாகும். உறவுகள் என்பது விரிவாக பகுதி 3 காணொலியில் பார்த்துள்ளோம். பார்க்காதவர்கள் அந்த காணொலியை பார்த்து விட்டு வாருங்கள். இங்கு நாம் சார்புகளை பற்றி பார்ப்போம். உறவுகளில் எடுத்துக்காட்டாக என்னென்ன பார்த்திருக்கோம்? ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர், பிரதர்ஸ், இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் இல்லையா. அந்த ரிலேஷன்லயே ஸ்பெஷல் ரிலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைல்டுக்கும் மதருக்குமான ரிலேஷன், பிள்ளைக்கும் அம்மாவிற்குமான ரிலேஷன், அது வந்து நம்ம ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் உறவுகள்லயும் ஒரு ஸ்பெஷல் தான் சார்பு. எப்படி? ஸ்கிரீன்ல பாருங்க, ஒரு 3 எலமெண்ட் எக்ஸ்ல இருக்கு, 2 எலமெண்ட் ஒய்ல இருக்கு. இது எந்தெந்த எலமெண்ட் எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 1 2 ஓடவும், 3 2 ஓடவும், 5 2 ஓடவும் ஜாயிண்ட் ஆகுது. இது அப்படியே பிள்ளைக்கும் அம்மாவுக்குமான ரிலேஷன்ஷிப்பாக பாருங்கள். 1 அப்படின்ற பிள்ளைக்கு 2 அப்படின்ற அம்மா இருக்காங்க, 3 அப்படின்ற ஒரு பிள்ளைக்கு 2 அப்படின்ற அம்மா இருக்காங்க, 5 என்ற பிள்ளைக்கு 3 என்ற அம்மா இருக்காங்க. அப்போது பிள்ளைகள் கணம் எக்ஸ் கணத்தில் இருக்கிற அத்தனை நம்பருக்கும் ஒய் கணத்தில் ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா. இப்படி இருந்ததுன்னா இதை வந்து ஒரு ஸ்பெஷல் ரிலேஷனாக சொல்லலாம், இங்கே வந்து சார்பாக சொல்லலாம். அப்போ சார்பு அப்படின்னா புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எண்ணிற்கும் துணை மதிப்பகத்தில் நமக்கு ஒரு இமேஜ் இருக்கணும் சரியா. இமேஜ் அப்படின்றது தமிழில் நிழல் உரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார்பு அப்படின்றத இங்கிலீஷில் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உறவு அப்படின்றத ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வார்த்தைகள் தெளிவாக பார்த்துங்க. இனிமேல் நம்ம இங்கே சொல்ல போகிறது எல்லாமே இமேஜ், ப்ரீ இமேஜ், ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. இப்போ எஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் மதிப்பகம் டொமைன் அப்படின்னும், ஒய் துணை மதிப்பகம் கோடொமைன் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இங்கே எஃப்ல 1 இமேஜ் வந்து 2, எஃப்ல 3 இமேஜ் வந்து 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் எஃப் ஆஃப் 1 = 2, எஃப் ஆஃப் 3 = 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சம் போடும்போது அது உங்களுக்கு புரியும். இங்கே கண்டிஷன் என்ன? ஒரு உறவு ஒரு சார்பாகணும் அப்படின்னா எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஒய்யில் இமேஜ் இருக்கணும். எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஒய்யில் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும் அப்படின்றதான் இங்கே கண்டிஷன். இது 2 தான் நமக்கு மெயின் கண்டிஷன். இதில் ஒரு 1 மார்க் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஏவில் பி எலமெண்ட்ஸும் பியில் கியூ எலமெண்ட்ஸும் இருந்ததுன்னா அந்த 2 செட்டுக்கு இடையில் நம்ம Q^P ஃபங்க்ஷன்ஸ் நாம் டிஃபைன் பண்ணலாம். இதே நம்ம ரிலேஷன்ஸ்லையும் பார்த்தோம். ஏவில் பி எலமெண்ட்ஸும் பியில் கியூ எலமெண்ட்ஸும் இருந்ததுன்னா எத்தனை ரிலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா 2PQ அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் ஃபங்க்ஷன்ஸ்னு வரும்போது அந்த கவுண்டிங் வந்து ரெடியூஸ் ஆகிடும். Q^P ஃபங்க்ஷன்ஸ் நாம் டிஃபைன் பண்ணலாம். டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F is a function from X to Y. For all X belongs to X, there exists only one Y belongs to Y. X-ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் X-க்கும் Y-ல ஒரு Y இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா F நாம சார்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். F is set of all X, Y such that X belongs to X, Y belongs to Y. ஒவ்வொரு X belongs to X-க்கும் ஒரே ஒரு Y belongs to Y இருக்கும் அப்படின்றது நம்ம இங்கே டெஃபினேஷன். அடுத்தது ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது? ஸ்க்ரீனில் தெரிகிற எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒய்யில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரிலேஷனையும் நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் அந்த 2 பாயிண்ட் இருக்கணும். என்னது? எவ்வரி எலமெண்ட் இன் டொமைன் ஆஃப் எஃப் ஹேஸ் அண்ட் இமேஜ், த இமேஜ் இஸ் யூனிக். இதுதான் 2 கண்டிஷன். மதிப்பகத்தில் இருக்க ஒவ்வொரு நம்பருக்கும் இமேஜ் இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே கண்டிஷனாக பார்த்துக்கணும். இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செட் பிள்ளைகள் அப்படின்னும், செகண்ட் செட் அம்மாக்கள் அப்படின்னும் வச்சுட்டு அந்த ரிலேஷன்ஷிப் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இங்கே பாருங்கள், 1 இமேஜ் ஏ இருக்குது, 3 இமேஜ் ஏ இருக்குது, 5 இமேஜ் சி இருக்குது. இப்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? இங்கே எக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் கண்டிஷன் என்ன? எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கா? ஆமாம் இருக்குது. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நாம ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிளில் 1 அப்படின்றதுக்கு இமேஜ் ஏ இருக்கு, 3 இமேஜ் ஏ இருக்கு, 3 இமேஜ்
பி இருக்கு, ஃபைவ் இமேஜ் சி இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. மதிப்பகத்தில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் துணை மதிப்பகத்தில் இமேஜ் இருக்கு. ஓகே, செகண்ட் கண்டிஷன், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இருக்கா? த்ரீ அப்படின்ற நம்பருக்கு மட்டும் ரெண்டு இமேஜ் இருக்கு பாருங்க. அப்படியே நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் படி பார்த்தோன்னா, த்ரீ அப்படின்ற பிள்ளைக்கு ஏ அப்படின்ற அம்மாவும் பி அப்படின்ற அம்மாவும் இருக்காங்க. இது கரெக்டா? தப்பு. பிள்ளைக்கும் தாய்க்குமான ரிலேஷன்ஷிப்பில் வரல, அதனால் இதை நம்ம ஃபங்க்ஷனாக சொல்ல முடியாது. ஸோ நம்ம ரீசன் சொல்லணும், ஏன் மூன்று என்ற உறுப்பு இரண்டு நிழல் உள்ளதால் இது ஒரு சார்பு அல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க ஸ்கிரீன்ல. ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. மதிப்பகத்தில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும், த்ரீக்கு இமேஜ் இல்லை, அதனால் இது ஃபங்க்ஷன் இல்லை. டைரெக்டாக அதை சொல்லிட்டு போகலாம். இன்னொன்றும் நமக்கு இங்கே வந்து செகண்ட் பாயிண்ட்டும் இருக்குது, ஃபைவ்க்கு ரெண்டு இமேஜ் இருக்குது, அதனால் அதையும் நம்ம என்ன சொல்லலாம், ஃபங்க்ஷன் இல்லைன்றதுக்கு ஒரு கண்டிஷனாக சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இங்கே மூணு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனாக, ஸோ எக்ஸில் ஒவ்வொரு நம்பருக்கும் இமேஜ் இருக்கா? இருக்குது. ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கா? ஆமாம். ஸோ இது ஒரு சார்பு ஆகும். செகண்ட் டயக்ராம் பாருங்கள், த்ரீக்கு இமேஜ் இல்லை, ஒன்றுக்கு ரெண்டு இமேஜ் இருக்குது. ஸோ இது ஃபங்க்ஷன் இல்லை, இது ஒரு சார்பு அல்ல, இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். தேர்டு, மூணு நம்பருக்குமே இமேஜ் இருக்குது, மூணுமே யூனிக் இமேஜாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். அடுத்து ஒரு மூணு எக்ஸாம்பிள் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஃபர்ஸ்டில் மதிப்பகத்தில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கா? இருக்குது. மூணு ஒரே இமேஜில் தான் போகுது, பரவாயில்ல. பட் யூனிக் இமேஜாக இருக்கா? ஒன்றுக்கு பி மட்டும்தான் இமேஜ், த்ரீக்கு பி மட்டும்தான் இமேஜ், ஃபைவ்க்கு பி மட்டும்தான் இமேஜ். இதுதான் யூனிக் இமேஜ், ஒரே ஒரு நிழல் வரும். சரியா? அப்போது ஃபர்ஸ்ட் டயக்ராம் ஒரு சார்பு ஆகும், எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன். செகண்ட் டயக்ராம் பாருங்கள், ஒன்றுக்கு இமேஜை காணும், த்ரீக்கும் இமேஜை காணும், ஃபைவ்க்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். தேர்ட் பாருங்கள், ஒன்றுக்கு ஏ இமேஜ், த்ரீக்கு ஃபைவ்க்கு சி இமேஜ். ஸோ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். அடுத்து ஒரு சம் போடுவோம். எக்ஸாம்பிள் 1.7, இங்கே f டிஃபைன் பண்ணியிருக்காங்க. f ஆஃப் x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ, எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் என்ன செய்யணும், எஃபோட எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும், இது ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லணும். எஃபின் உறுப்புகளை பட்டியலிருக்க இது ஒரு சார்பாகுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம், எஃபை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். f ஆஃப் x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ, எக்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ த்ரீ அப்படின்ற செட்டில் இருக்குது. இப்போது இந்த எஃப்க்கு எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரோட ஜோடியை கண்டுபிடிப்போம், ஓகேவா? ஸோ மைனஸ் டூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எஃபில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூ போட போகிறோம். எஃப் ஆஃப் மைனஸ் டூ, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூ போட்டால் மைனஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் டூ அப்படின்னு வந்துடும். அடுத்தது மைனஸ் டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் மைனஸ் டூ, அடுத்தது ஃபோர் மைனஸ் டூ டூ ஆகிடும். ஸோ மைனஸ் டூவோட இமேஜ் டூ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மைனஸ் இரண்டு நிழல் உரு இரண்டு ஆகும். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், அடுத்த நம்பர் எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் போடணும். எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே மைனஸ் ஒன் போடணும்னா மைனஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ. ஸோ மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன், ஸோ ஒன் மைனஸ் டூ, ஒன் மைனஸ் டூ வந்து மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன்னின் நிழல் உரு மைனஸ் ஒன்று ஆகும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எடுத்தோம்னா, எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போடுங்க. ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே இருக்கு இல்லையா, அதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஜீரோ ஸ்கொயர் மைனஸ் டூ, ஜீரோ ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ தான், ஜீரோ மைனஸ் டூ டூ. அப்போ ஜீரோவோட இமேஜ் மைனஸ் டூ ஆகும். அடுத்த நம்பர் த்ரீ, எக்ஸுக்கு பதிலாக த்ரீ போடுறோம். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர் மைனஸ் டூ, த்ரீ ஸ்கொயர் நைன், நைன் மைனஸ் டூ செவன். ஸோ த்ரீ இமேஜ் செவன் ஆகும். இப்போ எஃப்ஐ பட்டியலிடுக அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த ஜோடியை எழுதணும். ஸோ மைனஸ் டூ கமா டூ, மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன், ஜீரோ கமா மைனஸ் டூ, த்ரீ கமா செவன். இது ஒரு சார்பாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. சார்பாகணும்னா நம்ம என்ன சொன்னோம், ரெண்டு கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் இமேஜ் இருக்கா, நாலு நம்பருக்கும் இமேஜ் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் யூனிக் இமேஜா? ஆமாம், எல்லாமே தனித்தனி இமேஜ் தான் வந்து. ஸோ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன், இது ஒரு சார்பு ஆகும். எக்ஸாம்பிள் நம்பர் 1.9, இங்கேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க.
fx equal to 2x minus x square. 3 solution கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. F of 1, f of x plus 1, f of x plus f of 1. ஸோ ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். F of 1 அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1 போட்டிருக்கோம். F of 1 equal to 2 into 1 minus 1 square. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஸோ 2 minus 1, 1. அப்போது 1, F of 1னோட ஆன்சர் 1. செகண்ட் சப்டிவிஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 கேட்குறாங்க. ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 போடுங்க. அப்போது 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அந்த 2 உள்ளே கொண்டு போனால் 2x ப்ளஸ் 2 ஆகிடும். அந்த எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதணும்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 வரும். ஸோ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறோம். மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டு இங்கே என்ன ஆகிடுது, 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகிடும். 2 மைனஸ் 1 1 ஆகிடும். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். தேர்ட் சப்டிவிஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எஃப் ஆஃப் 1னோட வேல்யூ 2 இன்ட்டு 1 மைனஸ் 1 ஸ்கொயர். 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2 இன்ட்டு 1 2. 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ 2 மைனஸ் 1 1 அப்படின்னு அது முடிச்சிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு. ஸோ எக்ஸசைஸ் 1.3 ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என் அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த ரிலேஷன் டிஃபைன்ட் ஆன் நேச்சுரல் நம்பர்ஸ். இங்கே ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு 2x கொடுத்துருக்காங்க. இதோட டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லணும். மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் மூணையும் கண்டுபிடிச்சிட்டு இது ஒரு சார்பு ஆகுமா ஆகாதா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் என் டு என் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். என் அப்படின்றது நேச்சுரல் நம்பர். ஸோ எக்ஸ் எதில் இருக்குது, நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 இல்லையா. ஸோ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஒய்யும் நேச்சுரல் நம்பரில் தான் இருக்குது, அதுவும் 1, 2, 3, 4, 5 அப்படின்ற செட்டிலேருந்து எடுக்கணும். அப்போது நாம் மதிப்பகம் வேணும், துணை மதிப்பகம் வேணும், வீச்சகம் வேணும்னா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு ஜோடிஸ் என்னென்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ரிலேஷன்ஸ்லேயே போட்டிருக்கோம் இல்லையா அது மாதிரி. ஸோ ஃபஸ்ட் நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம்னா 2 இன்ட்டு 1. ஸோ 2 அப்போது எண்ணில் தான் இருக்கான்னு பார்த்தீங்க, அதாவது செகண்ட் செட்டில் இருக்கணும், இருக்குது. ஸோ 1, 2 அப்படின்றது ஒரு ஜோடி. அடுத்த நம்பர் 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 இன்ட்டு 2, 4. 4 நேச்சுரல் நம்பர் தான். அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 இன்ட்டு 3, 6. அதுவும் நேச்சுரல் நம்பர் தான். அடுத்து 4, 2 இன்ட்டு 4, 8. அதுவும் நேச்சுரல் நம்பர் தான். இது போல் போயிட்டே இருக்கும். ஏன்னா ஃபுல் நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம போட முடியாது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 நம்பர்ஸ் போட்டு பார்த்துட்டு அண்ட் கோயிங் ஆன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா போதும். இப்போது இதோட மதிப்பகம் அப்படின்னு கேட்குறாங்க. மதிப்பகம்னா என்னன்னு சொன்னோம், ரிலேஷன்ஷிப் சாட்டிஸ்ஃபை ஆகிற நம்பர்ஸ் எல்லாம், அதாவது ஜோடியாக எழுதணும்னா அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம் ரிலேஷன்ஸ் சாப்டரில், சரியா. அப்போது இங்கே எல்லா நம்பருக்குமே, எண்ணில் இருக்கிற எல்லா நம்பருக்குமே ஜோடி இருக்குது. அப்போ எண் ஃபுல்லாகவே நமக்கு இங்கே மதிப்பகமாக வந்துடும். சரி, இதோட துணை மதிப்பகம் செகண்ட் செட்டு தான் துணை மதிப்பகம். அதனால் நம்ம அங்கே செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எஃப் எதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, என் டு என். ஸோ செகண்ட் செட்டு தான் துணை மதிப்பகம். அடுத்து வீச்சகம். வீச்சகம்னா நம்ம என்ன சொன்னோம், ரேஞ்சு ஜோடி சேர்ந்த நம்பர் மட்டும், செகண்ட் செட்டில் ஜோடி சேர்ந்த நம்பர் மட்டும். இங்கே பாருங்கள் என்னென்ன ஜோடி சேர்ந்துருக்கு, 2, 4, 6, 8. ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், செட்டாக எடுத்து எழுத போகிறோம். இதுதான் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு என்ன தோணணும், அந்த ரெண்டு கண்டிஷன். ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் இங்கே ஜோடி இருக்கா, இருக்குது. அது யூனிக் ஜோடியாக இருக்கா, ஆமாம் யூனிக் ஜோடியாக தான் இருக்குது. அப்படின்னா நம்ம அந்த கண்டிஷனை சொல்லிவிட்டு இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்பர் 2, க்வெஸ்சன் நம்பர் 2ல ஆர் அப்படின்ற ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறது எக்ஸிலிருந்து என்னுக்கு, ஓகேவா. அப்போது எக்ஸ் அப்படின்ற செட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க, 3, 4, 6, 8 ஃபோர் எலமெண்ட்ஸ். இந்த ஃபோர் எலமெண்ட்ஸ்க்கும் நம்ம ஜோடி என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஜோடி கண்டுபிடிக்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போது எக்ஸில் ஃபர்ஸ்ட் நம்பர் 3,
எடுத்து எஃப்ல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். போட்டோம்னா எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3² + 1. 3² 9 + 1. 9 + 1 = 10. அது நேச்சுரல் நம்பர் தானே? எஸ் எண்ணில் இருக்குது. அடுத்த நம்பர் எடுத்துங்க 4. அதே மாதிரி எஃப்ல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 4² + 1. 4² + 1 = 16 + 1. 16 + 1 = 17. எண்ணில் இருக்குது. அடுத்து 6. எஃப் ஆஃப் 6 அப்படின்னா 6² + 1. 36 + 1 இது 37. இதுவும் நேச்சுரல் நம்பர் தான். அடுத்த நம்பர் 8. எஃப் ஆஃப் 8 அப்படின்னா 8² + 1. 64 + 1 இது 65. அதுவும் நேச்சுரல் நம்பர் தான். ஸோ 4 நம்பருக்கும் நம்ம இங்கே இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இது ஃபங்க்ஷன் தானே? ஸோ நமக்கு ரெண்டு கண்டிஷன் ஞாபகம் வரணும். எல்லா நம்பருக்கும் இமேஜ் இருக்கா? 4 நம்பருக்குமே இங்கே இமேஜ் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டோம். 10, 17, 37, 65. இமேஜஸ்லாம் யூனிக்கா? ஆமாம், தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் x² - 5x + 6 அப்படின்ற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம 4 சப்டிவிஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம். ஃபார்முலா எழுதிப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² - 5x + 6. எஃப் ஆஃப் -1 அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? ஃபார்முலாவில் எக்ஸை தூக்கிட்டு -1 சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ -1² - 5 - 1 + 6. -1 ஸ்கொயர் பண்ணால் 5 + 6. -1 ஸ்கொயர் பண்ணால் +1. -5 - 1 + 5 + 6. ஸோ ஆட் பண்ணால் 12. ஸோ எஃப் ஆஃப் -1 ஆன்சர் 12. செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 2a. இப்போ எக்ஸை எதால் ரீப்ளேஸ் பண்ணோம்? 2a-ஆல் ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ 2a² -5 × 2a + 6. 2a-வை ஸ்கொயர் பண்ணால் 4a². 5 × 2 = 10. ஸோ -10a + 6. a² a 6. இதை ஆட் பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது இல்லையா? இது அப்படியே விட்டுடுறோம். தேர்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2² - 5 = 2 + 6. 2² = 4. 5 × 2 = 10. 6. ஸோ 4 × 6 ஆட் பண்ணால் 10 - 10 = 0. எஃப் ஆஃப் 2 = 0. ஃபோர்த் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் x - 1. எக்ஸுக்கு பதிலாக இப்போ x - 1 போடணும். பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு டேர்ம் x². ஸோ x - 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 × x - 1 + 6. x - 1 ஹோல் ஸ்கொயர் a - b² எக்ஸ்பேண்ட் பண்ணணும். a² - 2ab + b² ஃபார்முலா. அடுத்தது அந்த -5 உள்ளே கொண்டு போகணும். ஸோ -5x - -5 ஆகிடும். அடுத்தது +6. இங்கே x² - 2x - 5x சேர்ந்து -7x ஆகிடும். 1 + 5 + 6. ஸோ +12 ஆகிடும். ஸோ எஃப் ஆஃப் x - 1 ஆன்சர் x² - 7x + 12. கொஸ்டின் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃப் நமக்கு சைடில் கொடுத்துட்டாங்க. இந்த கிராஃபை பார்த்து அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சர் எழுதணும். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0 என்ன, எஃப் ஆஃப் 7 என்ன, எஃப் ஆஃப் 2 என்ன, எஃப் ஆஃப் 10 என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டொமைன் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. 6 இமேஜும் கேட்டிருக்காங்க. சரியா? சரி, சம் போடுவோம். இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் 0 கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 0 அப்படின்றது 0 நேராக ஒய் ஆக்சிஸில் எந்த நம்பர் போய் அந்த லைன் டச் பண்ணுதுன்னு பாருங்கள். கரெக்டாக 9 டச் ஆகுது இல்லையா? ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது எக்ஸ் வேல்யூஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ். ஸோ 0 9 டச் ஆகுது. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 7 எங்கே டச் ஆகுது? லைன் 6 டச் ஆகுது. தேர்ட் சப்டிவிஷன் 2 அந்த லைன் எங்கே போய் டச் ஆகுது பாருங்கள்? 6 டச் ஆகுது. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் 10 எங்கே டச் ஆகுது? எக்ஸ் ஆக்சிஸ்லே. ஸோ 0 டச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 1 எங்கே போய் டச் ஆகுது பாருங்கள்? ஒய் ஆக்சிஸில் 1 லைனை நேராக பாருங்கள். அது கரெக்டாக 9.5 கட் ஆகுது. அப்போ எக்ஸ் அப்படின்றது 9.5.
அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க, எக்ஸின் மதிப்பகம் டொமைன் கேட்டிருக்காங்க, எஃபின் மதிப்பகம் கேட்டிருக்காங்க டொமைன். அதாவது 1லேருந்து 10 வரலும் இருக்கிற எல்லா ரியல் நம்பர்ஸுமே இங்கே நம்ம எடுத்துக்கணும். 9.5லாம் வருது இல்லையா, டெசிமல்ஸும் உண்டு இன்டிஜர்ஸும் உண்டு. ஸோ ரியல் நம்பர்ஸில் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் சச் தட் 0 <= x <= 10, x belongs to R. 0லேருந்து 10 வரலும் இருக்கிற எல்லா ரியல் நம்பர்ஸையும் நாம் எடுத்துக்கிறோம். அடுத்தது எஃபோட ரேஞ்சு வீச்சகம், அதுவும் எல்லா பாயிண்ட்டுமே தான், ஒவ்வொரு டெசிமல் நம்பருக்கும் ஒரு டெசிமல் நம்பராக நமக்கு இமேஜ் வருது. ஸோ இதுவும் 0 to 9 இருக்கிற எல்லா வேல்யூஸும் நமக்கு இங்கே ரேஞ்சாக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன், எஃப் என்ற சார்பில் ஆறின் நிழல் உரு என்ன, f(6) அப்படியே அந்த லைன் எங்கே போய் ஜாயின்ட் ஆகுது பாருங்கள், 5ல ஜாயின்ட் ஆகுது. ஸோ f(6) = 5. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 5, இங்கே f(x) கொடுத்துருக்காங்க, நமக்கு f(x+2 − f(2)x மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், f(2)ஐயும் f(x+2)ஐயும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிப்போம், அப்புறம் நம்ம என்ன வேணுமோ அந்த ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். f(x)க்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, 2x+5. ஃபர்ஸ்ட் நமக்கு வேண்டியது f(x+2), அதாவது x-க்கு பதிலாக x+2 போட போகிறோம். அப்போது 2 × x+2 + 5, இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 2x + 4, ஏற்கனவே ஒரு 5 இருக்குது +5, ஸோ 2x + 9 வரும். அடுத்து f(2) வேணும், x-க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2 × 4 + 5 = 9 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன க்வெஸ்சனோ அதை போடுவோம், f(x+2 − f(2)x. f(x+2)ஓட வேல்யூ 2x + 9, f(2)ஓட வேல்யூ 9, ஸோ −9 போடுறோம் x. இந்த +9 − −9 கேன்சல் ஆகிடும். ஸோ 2x/x இருக்கும். ஸோ 2 ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சாப்டரோட அடுத்தடுத்த பார்ட்ஸ் பார்க்கணுன்னா JSG ஸ்மாக்ஸ் நூக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.